நமச் சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபண்டிபிள் பேசுகிறேன். தை மாத சிறப்பு பலன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். ஜனவரி மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் தை மாதம் பிறக்க உள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறோம். அது ஏனென்றால் சூரிய பகவான் மகர ராசியில் அடியெடுத்து வைப்பார். அதை உத்தராயண புண்ணிய காலம் என்று நாம் அழைக்கிறோம். அதாவது சூரியன் தனது உச்ச வீடான மேஷராசியில் செல்லும் காலம் வரையில் பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் சுப விசேஷங்கள் ஆகும். தை, மாசி, பங்குனி, சித்திரை போன்ற தமிழ் மாதங்கள் ஆகும். இந்த மாதங்களில் குறிப்பாக நாம் வீடு மனை பூஜை போடுதல், வீடு கட்டுதல், விவசாயம் பயிர் விதைத்தல் மற்றும் அறுவடை செய்தல், திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்து கொள்ளுதல், மேற்கல்வி கற்றுக்கொள்ளுதல், புதிய தொழில் மற்றும் வேலையை தொடங்குதல் போன்றவற்றை அனைத்துமே வந்து இந்த தை மாதத்தில் செய்யலாம். தை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. வீரமும் தன்னம்பிக்கையும் அதிகம் உடையவரும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ளவருமான விருச்சிக ராசி அன்பர்களே, தை மாத துவக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடனே ஆரம்பமாகுங்க. குடும்பத்தில் அன்பு மணியும் அந்யுன்யம் அதிகரிக்கும். மற்றவர்கள் வந்து உங்கள் அறிவுரையை எடுத்துக்கொள்வார்கள். சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் அதிக நன்மைகள் உண்டாகும். ஆன்மீக வழியில் அனுகூல செய்திகள் உண்டாக கூடுங்க. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமே தீரக்கூடும். உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெற்று ராசியில் இருப்பதால் சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கக்கூடும் இந்த மாதம். உங்கள் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக வேகம் விவேகத்தை கொடுப்பாருங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா வேலை மற்றும் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். 10 வீட்டின் அதிபதி சூரியன் அதாவது 3 இடத்தில் இருக்கின்றார். எனவே முயற்சி, தைரிய, வீரியஸ்தானம் வந்து நன்றாகவே இருக்கிறது. பலவிதமான நன்மைகள் வந்து உங்களுடைய வேலை தொழிலில் வரக்கூடுங்க. சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் மூலமாகவே உங்களுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க. பண நெருக்கடியான சூழல் அதனை வந்து சரி செய்வீங்க. வியாபார நோக்கம் வந்து பொருள் உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்குங்க. லாபத்தை மட்டுமே காண்பீர்கள். மேலும் சிறு குறு வியாபாரிகள், பங்குச்சந்தை விற்பனையாளர்கள், உணவுத் துறையினர்கள், வெளியூர் வியாபாரம் செய்பவர்கள், ஜவுளித்துறையினர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து உங்களுக்கு சிறப்படையுங்க. புதிய வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நீண்ட நாளாக நினைத்து வந்த நிறுவனம் ஒன்றில் வேலை கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற போல நல்ல வருமானமும் உயர்வும் உண்டாக கூடுங்க. சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவர்கள், மீடியா துறையினர்கள், காவல்துறையில் பணிபுரிபவர்கள், அரசாங்க வேலை பார்ப்பவர்கள், மில் ஆலை வேலையாட்கள், மருத்துவத்துறையினர், கட்டிட பணியாளர்கள், அடிப்படை கூலி வேலை செய்வர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் உண்டாகும். தனவரவு வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இந்த மாதம் வரக்கூடுங்க. மனமகிழ்ச்சி அடைய பெறுவீர்கள். விவசாயம் செய்யக்கூடியவர்கள் காலி நிலத்தின் வழியே வரக்கூடிய அந்த புதிய நெற்பயிர் மற்றும் காய்கனிகளை விதைத்து அதனை செழிப்படைய செய்வீர்கள். நேரடி சந்தை விற்பனை மூலம் லாபம் அடையக்கூடும். மிகுந்த மனமகிழ்ச்சி ஏற்படும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். உழவர் திருநாளான இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு நன்மை உண்டாக கொடுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருந்து வந்த மன அழுத்தம் குறையக்கூடும். திடீர் வேலை மாற்றத்தால் வந்து நீங்கள் வந்து உயர்வடையக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுமதி ஒப்பந்தம் கிடைத்து பறந்து செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீர்கள். உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க. திருமண வைபோகம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை ஒருவருக்கு நன்றாக அமைவதற்கு உங்களுடைய 7 இடம் வலுபெற வேண்டுங்க. உங்கள் ராசிக்கு 7 இட அதிபதி ரிஷப சுக்கிரன். அவர் 2 பாவத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை வந்து பலப்படுத்துகிறார். எனவே கல்யாண பேச்சுவார்த்தை குடும்பத்தில் பேசப்பட்டு மங்கள சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சுக்கிரன் அழகான இல்லற வாழ்க்கையை வந்து அளிப்பாருங்க. ஆனந்த பல்லாக்கில் நகர்வலம் செல்லக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் பறந்து ஓடுங்க. உங்கள் முகம் புன்னகையில் பூ பறிக்கும். கருத்து வேறுபாடு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா காணல் நீரை போல காணாமல் போகுங்க. மனதை திரையிட்டு மறைக்க முடியாது. உங்கள் காதல் காயங்களுக்கு வெற்றி என்னும் மருந்து கிடைக்கக்கூடுங்க. காதலர்கள் மனமிட்டு பேசுவீர்கள். காதல் காரகன் சுக்கரன் அனுமதியுடன் உங்கள் காதல் வெற்றி பெறும். காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கருத்து மோதல்கள் அத்தனையுமே சரியாகக்கூடும். செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருப்பதால் கணவரின் பேச்சை மனைவியும் மனைவியின் பேச்சை கணவரும் கேட்டு நடந்து கொள்வீர்கள். குடும்பஸ்தானம் வலுப்பெறுவதால் தம்பதியர்கள் வந்து அரவணைப்புடன் நடந்து கொள்வீர்கள். மேன்மை உண்டாகும் மாதமாகவே இருக்கக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் அன்புக்குடைய மக்கட்பேர் என்பதை வந்து சொல்லக்கூடியதே உங்களுக்கு 5 இடம் தாங்க. நல்ல பிள்ளைகள் கிடைப்பதற்கு உங்களுடைய பூர்வ புண்ணியம் பலமாக இருக்க வேண்டும். மீன குரு அவர் வந்து கேந்திர பலம் பெறுகிறார். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி 4 இடத்தில் இருப்பது ரொம்பவே சிறப்புங்க. மேலும் குரு பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா கருவை உருவாக்கி தருபவர். எனவே சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறும் மாதமாகவே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4 இடம் என்னும் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் நன்றாக இருந்தால் அடிப்படை வசதிகள், வாகனம், திடீர் அதிர்ஷ்டம் என்பதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் 4 வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால்
புதிய நிலம் அமையப்பெறுவீர்கள். வீடு கட்டுவதற்கு திட்டம் எண்ணம் நிறைவேறும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அமையப்பெறுவீர்கள். வாகன அமைப்பு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கும். குடும்பத்தினர் மனமகிழ்ச்சி அடையக்கூடும்ங்க. மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வகுப்பு மூலம் கவனமாக படிப்பீர்கள். அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து தேடி நன்மை பெறுவீர்கள். அதிக மதிப்பெண் வந்து எடுத்துக்காட்டுவீங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து உதவியுடன் உங்களுடைய திறமையை வந்து நிச்சயமாக வெளிப்படுத்தும் மாதமாகவே அமையக்கூடும். உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஆறாம் பாவக அதிபதி செவ்வாய் தாங்க. அதாவது உங்கள் ராசி அதிபதியே வந்து உங்களுடைய ஆறாம் பாவக அதிபதியாக வரார். உறுதியான உடல் பலம் கிடைக்கப்பெறுவீர்கள். சின்னஞ்சிறு உடல் தொந்தரவு சரியாகக்கூடும். உணவை வந்து வேலை கேட்டது போல நீங்கள் உட்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்வது உங்களுடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நன்மையை தருவாருங்க. கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கிரன் மற்றும் புதன் கலைத்துறையில் ஜொலிப்பதற்கு பெரும் உதவியாக இருப்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கு இந்த இருவருமே வந்து ஸ்தான பலம் பெறுகிறார்கள். புதிய பட வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீர்கள். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து அதிகரிக்கும். பொறுமையுடன் இருந்து பெருமை காண்பீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சியின் வழியே இம்மாதம் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீர்கள். அரசியல் வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து பேசப்படுங்க. தனி கௌரவம் ஏற்படும் மாதமாகவே இருக்கக்கூடும். சற்று நிதானத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டுங்க. மொத்தத்தில் தை மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிகரத்தை தொடுவதற்கு உங்களை தயார் செய்து கொள்வீர்கள். வெற்றி முகம் மலர்ச்சி அழிய கொடுங்க. பொது வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. குன்றின் மேலிட்ட கந்தனை வணங்குங்கள். கவலை தீரும். சாம்பார் சாதத்தை வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் அன்னதானம் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த சாம்பார் சாதம் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு அதிகமாக இருக்கும். துவரம்பருப்பு என்பது செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க. நலம் பெறக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். சுபமஸ்து.